லெஜெண்ட்ஸ் ரவணாவில் அதிரடி ஆடி 1+1 ஆஃபர் ஆகஸ்ட் 17 வரை மட்டுமே. டி நகரன் பாடி. ரெயின்போ ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வழங்கும் மாபெரும் இசை உலக சாதனை நிகழ்ச்சி. பங்கு பெற திரையில் உள்ள எண்ணை அழைக்கவும். இந்த காக்கா கூட அவர் சொல்றது விஜய்க்கா தான் சொன்னாரு, நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்றேன், விஜய்க்கா தான் சொன்னாரு. சூப்பர் ஸ்டார்ங்கிறது சும்மா வந்துடல அவருக்கு. அவர் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு என்ன பாடுபட்டு இருக்காருங்கிறது கூட இருந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன சர்ச்சை இவங்க உருவாக்கிட்டாங்க. அது வந்து விஜயோ ரஜினி சாரோ உருவாக்கல. சூப்பர் ஸ்டார்னா அது ஒன்லி ஒன் ரஜினி சார் மட்டும்தான். இளைய தளபதினா அது விஜய் மட்டும்தான். இந்த படம் மட்டும் இல்ல, எந்த படத்துக்குமே வந்து கேலி மணி ஷோ இப்பத்தி வராது. விஜயும் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகணும். வாட்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்னா ஒரே விஷயம் தான். அவங்க நல்ல பீக் இருக்கிற காலத்திலேயே சுமாரான கண்டென்ட் தான் அந்த படம் ஃபெயிலியர் ஆகிறது வழக்கம். ஜெயிலர் படத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே ரசிகர் ஷோ கொடுக்க கிடையாது. இது ஆரம்பம் தான். நீ எந்த நடிகருக்குமே அனைவரும் ரசிகர் ஷோ இருக்காது. அடுத்து வர விஜய் படத்துக்கு அதுதான் நிலைமை. ஓவரால் தமிழ் சினிமாவில் வசூல் ரீதியா பணம் ரீதியா நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நம்பர் ஒன் ரஜினி சார் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கதை சொல்லும் பொழுது அவர் சொல்ற ஒரு முக்கியமா அவர் எதை சுத்தி வர்றாருன்னா நம்ம ஒரு விஷயத்த நோக்கி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், நம்மள சுத்தி நிறைய காக்காங்க வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கதை. அதைதான் அவர் மீன் பண்றாரு. என்ன என்ன மீன் பண்றாரு சார் அவர்? இந்த காக்கா கூட்டம் அவர் சொல்றது என்ன சொல்ல போனா விஜய்க்காக தான் சொன்னாரு, நிறைய பேர் சொல்றாங்க. நான் சொல்றேன், விஜய்க்காக தான் சொன்னாரு. எதுக்காக விஜய்க்காக சொல்றாருன்னா, தம்பி நீ நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்க, ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்க, நீ உன்னைய சுத்தி ஒரு காக்கா கூட்டம் இருக்கும், அந்த காக்கா கூட்டத்தை பொறுத்த அளவுல நீ கண்டுக்காத, உன் பாதையில் நீ போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. நீங்க அப்படி எடுங்க, அது அதுதான் நியாயமான. அவரு ரஜினி சாரு எப்பவுமே எந்த இடத்துலயும் இன்னொருத்தர் வந்து டிகிரேட் நீ பேசணும்னோ இறக்கி பேசணும்னோ என்னைக்குமே நினைக்க மாட்டாரு. என்னுடைய 30-35 வருஷம் நான் பழகின பழக்கத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலத்திலயும் அவர் வந்து விஜய் மேல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, காக்காயின் விஜய் தான். கண்டிப்பா கிடையவே கிடையாது. விஜயை சுற்றி இருக்கக்கூடிய காக்கா கூட்டத்துக்கிட்ட நீ ஜாக்கிரதையா தம்பி அப்படிங்கறத அவர் மென் பண்ணி சொல்லியிருக்காரு. ரஜினி சாருக்கு நிகர் ரஜினி சார் மட்டும்தான். அவர் ரொம்ப அழகா தெளிவா கிளியரா பேசியிருக்காருன்னு அர்த்தம். அது ஒரு சில பேர் வந்து எடுத்துக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பார்க்கும் பொழுது அது சில பேருக்கு தப்பா இருக்குமோ, நிறைய மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி வரும்பொழுது சுப்பிரமணியம் சாருக்கு என்ன தோணுச்சு? ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன சர்ச்சை இவங்க உருவாக்கிட்டாங்க. அது வந்து விஜயோ ரஜினி சார உருவாக்கல. மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பேசிட்டா இந்த பிரச்சனை வந்தது ஒழிய, இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி வாயை திறக்கல இது வரைக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டுனா, சூப்பர் ஸ்டார்னா அது ஒன்லி ஒன் ரஜினி சார் மட்டும்தான் பாத்தீங்களா. இப்ப நாங்க சொல்றது இளைய தளபதினா அது விஜய் மட்டும்தான், இன்னொரு இளைய தளபதி கிடையாது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அப்புறம் காலங்கள் மாறும் பொழுது இப்ப வந்து எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜி இருந்த காலத்துல வந்து ரஜினி சார் நடிக்க வந்தார். சிவாஜி சார் வந்து ரஜினி சார் ஒன்று நடிச்சிருக்காரு, நான் வாழ வைப்பேன் அவர் நடிச்சாரு, கூட நடிச்சாரு, படையப்பால் நடிச்சாரு, இன்னும் நிறைய படம் விடுதலையில் நடிச்சாரு, நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு ரஜினி சார் கூட. அந்த மாதிரி படிக்காதவன் நடிச்சாரு, இந்த மாதிரி அது நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு. படிக்காதான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, படையப்பா சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இந்த மாதிரி படங்கள் ஆயிருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமா போனாங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, விஜயும் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகணும். ரெண்டு பேருமே சமகாலத்துல வந்திருந்து ஒரு பெரிய நடிகர்கள் தான். விஜய் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த காலத்துல இருந்து எனக்கு பழக்கம். அவங்க அம்மா வந்து நண்பர்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. அந்த படம் வந்து கோயம்புத்தூர் நான் தான் வாங்கியிருந்தேன். இன்னும் சொல்ல போனா எஸ் ஏ சந்திர சார் எடுத்த 95% படங்கள் நான் தான் வாங்குவேன் கோயம்புத்தூருக்கு. எந்த படமா இருந்தாலும் அவர் என்னை தான் கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் தான் வாங்குவேன். அது விஜய் நடிச்சிருந்தாலும் சரி, இல்ல யார் நடிச்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி நண்பர்கள் ஒரு படம் சோபா மேடம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் என்னாச்சுன்னா, ஒரு புது முதல் முதல் அந்த அம்மா படம் டைரக்ட் பண்ணியிருந்தால அந்த படத்தை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருந்தோம். நல்லா போச்சு அந்த படம், பெரிய ஹிட் ஆச்சு. அப்ப அந்த படத்தை விலை பேசுறதுக்காக விஜய் சார் வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு நானு சோபா மேடம் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்தாரு. வந்து அப்ப வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற பையன் வந்து அவங்க அப்பா வந்து பைக் கேட்டாரு. பைக் கேட்ட உடனே அவங்க அப்பா சொன்னாரு, உனக்கு பைக் எல்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்ட்டாரு. உடனே அப்படி ஒரு மாதிரி போயிட்டாரு. நான் சொன்னேன், ஏன் சார் வாங்கி தர மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு சொன்னாரு, இல்ல இல்ல பைக் எல்லாம் ஓட்டுறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு, அது வேணாம் நினைக்கிறேன்னு. அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அவன் வேணா கார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. சோ இப்படி ஒரு சின்ன பையனா இருக்கிற காலத்துல இருந்து பழக்கம். அதே மாதிரி அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் பொறுத்த அளவுல எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் போன் காலையில வீட்டுக்கு வந்துடும், ஆனா படம் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ஏது, எல்லா விவரமும் கேட்டுக்கிட்டு. நானே சொல்லியிருக்கேன், நீ நேட்டிவ் ரோல் நடிக்காத தம்பி, நேட்டிவ் ரோல் உனக்கு சூட் ஆகாது. நீ எப்படின்னா எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய், இதுதான் ஆர்டர் அந்த பக்கம். அந்த மாதிரி இருக்கும்போது நீ வந்து எம்ஜிஆர் மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணாம இரு. ரஜினி சார் வந்து முதல்ல நேட்டிவ் ரோல் பண்ணார் ஆரம்பத்துல, ஆனா பின்னால் அவர் நேட்டிவ் ரோல் பண்ணவே கிடையாது. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நேட்டிவ் ரோல் பண்ணல. அந்த மாதிரி நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சினிமாவில் இவ்வளவு வருஷம் நான் 40-42 வருஷம் இருந்ததுல பொறுத்தவரை ரஜினி சார் வந்து எப்பவுமே கமர்ஷியல் படம் தான் பண்ணுவார்.
தன்னை நம்பின ப்ரொடியூசர், தன்னை நம்பின டிஸ்ட்ரிபியூட்டர், தன்னை நம்பி இருக்கிற தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் இருப்பாரு. அப்படி ஏதாவது ஒரு படத்துல லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை உடனடியா சரி கட்டி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்படிப்பட்ட அவரு சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுக்கு நாம எல்லாரும் பெருமைப்படணும். சூப்பர் ஸ்டார்ங்கிறது சும்மா வந்துடல, அவருக்கு அவர் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு என்ன பாடுபட்டு இருக்காருங்கிறது கூட இருந்த எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால ஒன்லி அண்ட் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மட்டும்தான். சார், இப்ப எங்க பார்த்தாலும் வந்து ஜெயிலரோட ஒரு வைப் ஒரு பக்கம் இருந்தாலும் லியோ அப்படின்னு ஒரு சைடு, பட் லியோக்கு இன்னும் டைம் இருந்தா கூட மக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு. ஜெயிலர் லியோ, ஜெயிலர் லியோ அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப இரண்டு படங்கள் படத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்னா ஒரே விஷயம்தான், எந்த படத்துடைய கண்டென்ட் நல்லா இருக்குதோ அதுதான் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஆகும். ஆர்டிஸ்ட்ங்கிறது எப்பவுமே செகண்டரி தான். ஆர்டிஸ்ட பொறுத்தளவில் வந்துருந்துட்டு டைமுக்கு தகுந்த மாதிரி படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படத்துல ரெவன்யூ பெருசா இருக்கும், படம் கம்மியா இருந்ததுன்னா ரெவன்யூ கம்மியா இருக்கும். இப்ப இன்னைக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஜெயிலர், இப்ப இந்த வாரம் 10th ரெண்டு நாள் தான் இருக்கு ஜெயிலர் ரிலீஸ்க்கு. எல்லா பக்கம் ஜெயிலர் பொறுத்தளவில் வந்து டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்கு, நல்லபடியா ஓப்பனிங் இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஓப்பனிங் இருக்கு, ரிசர்வேஷன் பெரிய அளவுல போயிருக்கு, நல்லா இருக்கு. இனி வியாழக்கம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கு என்னன்னு பாத்துட்டு தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் பத்தி நம்ம சொல்ல முடியும். லியோ படத்துல அதே மாதிரி தான் நல்ல ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும் அந்த படத்தை பொறுத்தவரையிலையும். ஏன்னா சமயத்துல வந்த எல்லா படங்களும் விஜய் படம் அஜித் படம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் தான் இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சார், இப்ப நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்து கண்டென்ட் வந்து நிறைய பாப்பீங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் கண்டென்ட் ஒரு சைடா இருந்தாலும் அந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பார்த்து இவர் தான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்றது மாதிரிதான் ஒரு ஒரு ஃபியூ பீப்புளோட ஒரு தாட் ப்ராசஸாவே இருக்கு. எல்லாருமே எம்ஜிஆர் காலத்திலிருந்து, சிவாஜி காலத்திலிருந்து, ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்திலிருந்து, இன்னைக்கு விஜய் அஜித் காலத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நல்ல பீக் இருக்கிற காலத்திலேயே சுமாரான கண்டென்ட் வந்து அந்த படம் ஃபெயிலியர் ஆகிறது வழக்கம். ரஜினிகாந்த் பீக் இருக்கிற காலத்துல தான் பாபா வந்தது, சுமாரா போச்சு ஆச்சுங்களா. விஜய் பீக்ல இருக்கும்போது தான் புலின்னு ஒரு படம் வந்தது, விஜய் பீக்ல இருக்கும்போது தான் சுரான ஒரு படம் வந்தது, அந்த படம் எல்லாம் கலெக்ட் பண்ணல. அஜித் பீக்ல இருக்கும்போது தான், அஜித் ரொம்ப பெரிய பீக்ல இருந்தாரு, பீக்ல இருக்கும்போது தான் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு படம் அந்த அந்த இவருடைய படம் ஆஞ்சநேயான ஒரு படம் வந்தது, மிகப்பெரிய பிளாப் அந்த படம். இந்த மாதிரி பீக்ல இருக்கும் போதே பிளாப் ஆகிற படங்கள் நிறைய உண்டு, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு அது உண்டு. ஸோ இவர் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா அது ரஜினிகாந்த் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், கமல் சாரா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்க பீக்ல இருக்காங்கிறது அந்த படத்தோட சரி. அடுத்த படம் சுமார்னா அந்த படம் வந்து சுமார் படம் தான். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்துறாங்க, அவனுடைய 4 வருஷத்துக்கு அவர் எல்லா படமே சூப்பர் ஹிட் கொடுப்பாங்கிறது சினிமாவில் இது வரைக்கும் என்னைக்கு நடந்தது கிடையாது. லைனப் 3 படம் சூப்பர் ஹிட் ஆகும், அடுத்து ஒரு பெரிய பிளாப் படம் வரும். இது எல்லா ஆர்டிஸ்டுக்குள்ளது தான். அதனால நீங்க வந்து இவருதான் வந்து ஸ்டாண்டர்டான ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஓவரால் அந்த டிராவல் டைம்ல நம்ம பாக்கலாம் பாருங்களேன், 40-44 வருஷம் டிராவல் இல்லைங்களா பாத்தீங்கன்னா ரஜின் சார் நிறைய ஒரு 25% படங்கள் ஃபெயிலியர் படங்கள் இருக்கலாம், ஆனா மெஜாரிட்டி படங்கள் சூப்பர் ஹிட். விஜய்க்கு அதே மாதிரி தான், நிறைய படங்கள் வந்து வந்துருச்சு இது வரைக்கும், 60-68 படம் வந்துருச்சு. இந்த 68 படத்துல ஒரு 40-45 படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட்டு, எல்லாத்துக்கும் லாபம் சம்பாதிச்சு கொடுத்த படங்கள். ஸோ அதனால விஜய் நாம என்ன இருந்துச்சு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா விஜய் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவரை பொறுத்த அளவில் இன்னைக்கு வந்துருந்து சினிமாவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆகட்டும், தியேட்டருக்கு ஆகணுக்கு ஆகட்டும், மற்றவங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே லாபம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கமர்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்காரு. அதான் சொன்ன ஆர்டர் எப்படி வந்துருந்துச்சு பண்ணிட்டீங்கன்னா எம்ஜிஆர், எம்ஜிஆருடைய எம்ஜிஆருக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் லெவலில் வர்றது ரஜினி சார், ரஜினி சாருக்கு அடுத்தது வர்றது விஜய் தான், அதுல மாறுதலே கிடையாது. என்ன சார் அவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்லிட்டீங்க? ஆமா, இனி அடுத்த விஜய்க்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு, அது எப்போ வராருன்னு நம்ம பாப்போம். பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்னு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, நடுவுல வந்து நிறைய கொஞ்சம் அப்படியே மாறுதல் இருந்தது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான், ஒரு படம் வரும்பொழுது இந்த ஸ்டார தான் ஒரு கிங்கா பாப்பாங்க, அடுத்த படம் ஹிட் கொடுக்கும் போது அந்த ஸ்டார் கிங்னு வாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ் கிங் அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க சார்? ஒரு 2-3 பேர் கூட நீங்க சொல்லலாம். இல்ல பாக்ஸ் ஆபீஸ் நான் இவங்க எல்லாத்தையுமே சொல்லுவேன், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், இவங்க 6 பேருமே பாக்ஸ் ஆபீஸ் கிங் தான். இன்னைக்கு காலகட்டத்துல தான் 2 பேருமே நீங்க சொல்லிட்டீங்களா, இப்ப வரக்கூடிய இந்த வருஷம் வரக்கூடியது 2 பெரிய ஸ்டார் படம். அந்த 2 பெரிய ஸ்டார் படம் ஒண்ணு ரஜினி சார், இன்னொன்னு விஜய், 2 பேருமே பாக்ஸ் ஆபீஸ் கிங் தான். அண்ட் சார் இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் சார், ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துக்கணும், அதாவது ரஜினி சார் அப்படின்னும் பொழுதே வந்து எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் ஷோ எல்லாருமே ரொம்ப ரெடியா இருப்பாங்க. பட் இந்த வாட்டி ஏன் 4 AM ஷோ இல்ல அப்படின்ற மாதிரி வெளியில வந்திருக்கு சார், 9 AM ஷோ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் மட்டும் இல்ல, எந்த படத்துக்குமே வந்து ஏர்லி மார்னிங் ஷோ இப்பதைக்கு வராது. ஏன்னா ஆக்சுவலா காலையில 9 மணியிலிருந்து நைட் 1:30 வரைக்கும் தான் தியேட்டர்களுக்கு பர்மிஷன்,
படங்களை ஓட்டுவதற்கு. இப்ப இந்த நாலஞ்சு வருஷமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் கலாச்சாரம் இருந்துட்டு இருந்தது, அது யாரும் கண்டுக்காம இருந்தாங்க. பட் கர சமீபத்துல பாத்தீங்கன்னா 1-2 இன்சிடென்ட் நடந்ததுனால இந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் போடும்போது ரசீர் மண்டலத்துக்கு டிக்கெட் கொடுக்கறது, அவங்க அதை அதிகபட்சமான விலைக்கு விற்கிறது, அது மார்க்கெட்ல பேராகி தியேட்டர்ல 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்க தயாரிப்பாளர்களும் விநியோகத்தரும் நாங்களே உட்கார்ந்து முடிவெடுத்தது தான் இனி ஓ ஏர்லி மார்னிங் ஷோஸ் கிடையாது, காலையில் 9 மணிக்கு தான் ஷோ. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே ரசீர் மண்டல ஷோ கொடுக்க கிடையாது, இது ஆரம்பம் தான். நீ எந்த நடிகருக்குமே அதே மாதிரி ரசீர் மண்டல ஷோ இருக்காது. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா ரசீர் மண்டல ஷோ போடும்போது அந்த ரசீர் மண்டல ஷோ மூலமா விற்கக்கூடிய டிக்கெட்டுகள் 500, 1000, 1500 விற்கும் போது மார்க்கெட்ல ஒரு பெரிய பேட் நேம் கிரியேட் ஆகுது. தியேட்டர்காரர் போற இந்த படத்தை கொண்டே வீட்டுல வச்சுக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. நாங்களே என்ன முடிவு எடுத்துட்டோம், நாங்க தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி சார் வேண்டாம் இனி இந்த ரசீர் மண்டல ஷோங்கிறது வேண்டாம், காலையில 9 மணி ஷோக்கு எல்லாம் ஆன்லைன்லயே எடுத்துக்கிட்டேன். இப்ப நீங்க ஜெயிலர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்திருக்காங்க, 191 ரூபாய்க்கு கூட எந்த ஊர்ல டிக்கெட் விற்க கிடையாது. என்னால சேலஞ்சா சொல்ல முடியும் இந்த படத்துக்கு, ஏன்னா அவங்க கிளீனா ரெட் ஜாயின்ல சொல்லி அனுப்பி வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா சன் டிவிலையும் சொல்லிட்டாங்கன்னா எந்த தியேட்டர் ரெட்ஜாயின்லேயே ஆகட்டும் சன் டிவிலே ஆகட்டும் எந்த தியேட்டர்லையும் நீங்க ரசீர் மண்டல ஷோ கொடுக்க கூடாது, எந்த தியேட்டர்லையும் 190 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்க கூடாது. அப்படி 190 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வித்தாலோ ரசீர் மண்டல ஷோ டிக்கெட் வித்திருந்தீங்கனாலோ நாங்க அந்த படத்தினுடைய கியூப் ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிதான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்கேயுமே ரசீர் மண்டல ஷோ கிடையாது, எல்லா இடத்துலயும் 9 மணிக்கு ஆடியன்ஸோட உட்கார்ந்து ரசீர்கள் படம் பார்க்கட்டும், இது ஆரம்பமான இது முதல் படம் தான், இனி வரக்கூடிய எல்லா படத்துக்கும் இந்த நிலை தொடரும். அது ஏன் ஆரம்பம் இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு சார், அதை சொல்லுங்க. ஏன்னா நேத்து கூட நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா ஒருவேளை ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த 4 AM ஷோக்கான ஒரு விஷயம் வருமோ, இன்னி வரைக்கும் நம்பிக்கையோட இருக்காங்க ஒரு சில பேர் எல்லாம், மீன் ஃபேன்ஸ் எல்லாம். சோ அதனால மாற்றங்கள் இருக்குமோ அப்படின்னு தான் எல்லாருமே, இன்ஃபேக்ட் நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். ஒருவேளை ஐ திங்க் ஒரு ஒரு நாள் முன்னாடி அந்த 4 AM ஷோ கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தான் நினைச்சோம். இல்ல நீங்க ஜனவரி 31 அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் எந்த தியேட்டருக்குமே நீங்க 4 AM ஷோ பாத்துக்க முடியாது. அத்தனை படங்களும் வரக்கூடிய படங்கள் 9 மணிக்கு மேலதான் ஷோ போட்டோம். நீங்க நாட் ஒன்லி ஜெயிலர் ஆரம்பிச்சேன்னு சொல்லாதீங்க, ஏப்ரல் மாதம் நீங்க பொன்னியின் செல்வன் வந்தது யாருமே 4 AM ஷோல போடவே கிடையாது, பொன்னியின் செல்வன் காலையில 9 மணிக்கு தான் போட்டோம். அதே மாதிரி தனுஷ் படம் வந்தது அது காலையில 9 மணிக்கு தான் படம் போட்டோம். இல்ல அது கரெக்ட் சார், பட் எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே ரஜினி சார் அப்படின்னும் பொழுது நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த வெறித்தனமான ரசிகர்கள் வந்து ஒரு சில ஸ்டார்ஸ்க்கு வந்து அந்த ஏர்லி மார்னிங் ஷோ வந்து அந்த ஒரு வைபோட பாக்கணும் அப்படின்றது யூஸ்வலா அப்படிதானே இருந்திருக்கு, அது ஒரு இத்தனை வருடமா அப்படிதானே ஃபாலோ பண்ணிக்கோ. சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்சத்துல கேக்குறேன். இல்ல இல்ல அது நீ ரஜினி சார் படத்துக்கு மட்டும் இல்ல, நானும் சொல்லிட்டேன் அடுத்து வர விஜய் படத்துக்கு அதான் நிலைமை, அது காலையில 9 மணிக்கு தான் ஷோ போடுவாங்க. அஜித் படத்துக்கு அதே தான் நிலைமை, கமல் சார் படம் வந்தாலும் அதே தான் நிலைமை, நாளைக்கு இந்தியன் 2 வந்தாலும் காலையில 9 மணிக்கு தான் ஷோ போடப்படும். ஏதாவது படங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி ஏதாவது பர்மிஷன் வாங்கினால் ஒழிய இனிமேல் காலையில 9 மணிக்கு கண்டிப்பா எந்த தியேட்டரும் ஷோ போட மாட்டோம். சார் ஜெயிலரோட லான்ச் ஒரு சைட் நடந்திருந்தாலும் அப்படியே வந்து இப்போ லியோட ஆடியோ லான்ச்சுக்காக எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பேச போறாரு தளபதி, எப்படி இருக்க போகுது ஆடியோ லான்ச். அண்ட் இந்த வாட்டி வந்து நான் ஒரு சில பேரை இன்டர்வியூ பண்ணும் போது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது, லைக் ஒரு 50,000 ஆஃப் ஆடியன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு வெளியில பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா லியோவுடைய ஆடியோ லான்ச் வெளிநாட்டில் தான் நடக்கும், தமிழகத்தில் நடக்காது. நினைக்கிறாங்க அதனால வந்துட்டு கண்டிப்பாக இதனுடைய ஆடியோ லான்ச் வெளிநாட்டுல நீங்க நினைக்கிறதுக்காண்டு கிராண்ட நடக்கும். ஓகே, இதுக்கான ஒரு ஸ்டாருக்கான ஒரு ஒரு விஷயத்தை நீங்க அழகா சொல்லிட்டீங்க, ஆனா அதே டைரக்டர் எடுத்துக்கங்களேன், இப்ப ஒரு படம் எடுக்கிறாங்க, ஓகே அந்த படம் சுமாரா போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபிளாப் கூட சொல்ல வேணாம், சுமாரா போயிருக்குன்னா உடனே முத்திரை குத்திடுறாங்கல்ல, அடுத்த படமே என்னப்பா எடுக்க போறாரு இவரோட இது அப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பெர்செப்ஷன்ல தியேட்டருக்கு போறாங்க மக்கள், ஒரு சில மக்கள் நான் சொல்றேன் எல்லாரையும் சொல்ல விரும்பல. தொடர்ந்து ஹிட் கொடுக்குற டைரக்டர்ஸும் இருக்கிறாங்க, அப்போ அந்த டைம்ல வந்து அடுத்த படம் ஃப்ளாப் ஆனா கூட அது ஒரு பெரிய கம்பேரிசனா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா பாக்குற பார்வை வந்து ரெண்டு ஆங்கிள் பாத்துருக்காங்க இல்லையா. சோ இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டைரக்டர் அதேதான், ஒரு டைரக்டர் இப்போ இவர் எடுத்துட்டீங்கன்னு கே எஸ் ரவிக்குமார் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு நாட்டாமை அந்த மாதிரி லைனா 2-3 படம் ஹிட் கொடுத்தாரு, பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்லோ ஃப்ளாப் படம் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படையப்பான ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு. இப்படி எல்லா டைரக்டர்களும் அப்படித்தான், ஆனால் நடிகர்களை பொறுத்தவரை வந்துட்டு அந்த ரசிகர்கள் வேற மாதிரி இருப்பாங்க, டைரக்டர்களுக்கு அப்படி இல்லை. டைரக்டர்களுக்கு கண்டன் நல்லா இருந்தா தான் பேர் கிடைக்குமோ இல்லையா, கண்டன் நல்லா இல்லைன்னா
அட்டர் ஃபிளாப் படத்தை பொறுத்தளவு வந்து ஃபிளாப் தான் அப்படிங்கிற பகிரங்கமா சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி, நடிகர்களுக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி. அவங்க தன்னுடைய ஆர்டிஸ்டுடைய படம் சுமாரா போனா கூட அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. டைரக்டருக்கு அப்படி இல்லை. டைரக்டர்களை பொறுத்தவரை வந்து கண்டன் நல்லா இருந்தா அந்த டைரக்டர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த படம் சரியா போகலினா, அதாவது வெற்றிக்கு காரணம் ஹீரோ, தோல்விக்கு காரணம் டைரக்டர், இதுதான் சினிமா ஃபார்முலா. அது ஏன் அப்படி? அப்ப வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதுல நம்ம கனெக்ட் பண்ணலாம், சம்பளம் கூட. அதாவது அந்த டைம்ல நீங்களே நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க, இப்ப ரஜினி சாரே நம்ம எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு. சில படங்கள் வந்து அவரு காசு இல்லாம கூட நடிச்சிருக்காரு. ஒரு படம் ஃப்ளாப் கொடுத்தாருன்னா, இந்த படம் சரியா ஓடலன்னா அடுத்த படம் ஃப்ரீயா கூட நடிச்சு கொடுத்திருக்காரு, நிறைய இடத்துல நீங்களே சொல்லிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா, இதோட டபுளாதான் அடுத்த படத்துக்கு அவங்களுக்கான ஒரு சம்பளம் இருக்குன்ற மாதிரியே ஒரு ஒரு டாக் இருக்கு. சோ இது ஏன், இது வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே தானே இருக்கு, அதுல எந்த மாற்றமே இல்லையே, ஏன் அப்படி? இது இப்ப கடந்த ஒரு 15-20 வருஷமா இந்த மாற்றம் வந்துருச்சு. சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு ஒருத்தர் கையில் இருக்கும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா வந்து தயாரிப்பாளர் கையில் இருந்தது. தயாரிப்பு 50, 55, 60 எல்லாம் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா, சிவாஜிக்குன்னு சில கதைகள், எம்ஜிஆருக்குன்னு சில கதைகள். ஆக்ஷன் படங்கள்லாம் சிவாஜி நடிப்பு, எம்ஜிஆர் நடிப்பாரு. ஸ்டோரியோட ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான்னு சிவாஜி சார் நடிப்பாரு. இது அப்படி வந்துட்டு இருந்தது. அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டம் ரஜினிகாந்த் கமலஹாசன் காலகட்டம். அப்போ அதே மாதிரி தான், ஆக்ஷன் படம்னா ரஜினிகாந்த் நடிப்பாரு, எக்ஸ்பெரிமெண்டல் பிக்சர்ஸ்னா கமல் சார் பண்ணுவாரு, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்ப எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னா, ஆக்ஷன் படங்களை பொறுத்தல விஜய் பண்ணிட்டு இருந்தாரு, அஜித் பொறுத்தல சில படங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவரும் என்ன பண்ணிட்டாரு, இல்ல கமர்ஷியல் படங்களை மட்டும் கொடுக்கணும். இப்ப கடைசி ஒரு 2-3 படங்கள் பாத்தீங்கன்னா அஜித்தும் கமர்ஷியல் லைனுக்கு வந்துட்டாரு. ஏன்னா பெரிய அளவுல முதலீடு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. முந்தையெல்லாம் சின்ன முதலீடா இருந்தது, எக்ஸ்பெரிமெண்டல் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஆர்டிஸ்டுடைய சம்பளம், காஸ்ட், ஹீரோ ஹீரோயின், மற்ற டெக்னீஷியன் சம்பளம் எல்லாம் பார்க்கும்போது 200 கோடி 250 வரும்போது யாருமே எக்ஸ்பெரிமெண்டலுக்கு போறது ரெடி இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டுனா, இல்ல இல்ல நம்மளை நம்பி ப்ரொடியூசர் இவ்வளவு பெரிய பணம் போட்டிருக்காங்க, நம்ம பெரிய சம்பளம் வாங்கியிருக்கோம், நம்ம வந்து கமர்ஷியல் ரிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே இப்ப கமர்ஷியல் பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே வந்து இருந்துகிட்டு கமர்ஷியல் அல்லாத படங்கள்ல விஷபரிஞ்சம் பண்றது விரும்பல, அதான் அந்த மாதிரி போயிடுச்சு. இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒருத்தருக்கு. இப்ப வந்து ஹீரோ கல்கையில் தான் தமிழ் சினிமா இருக்கு. ஹீரோ தான் எல்லாமே டிசைட் பண்றாரு. அதாவது அந்த படத்தினுடைய ஹீரோயின்ல இருந்து, காமெடியில இருந்து, ஃபைட் மாஸ்டர்ல இருந்து, அதே சமயத்துல இந்த படத்துல காமெடி வேணுமா வேண்டாமா, மியூசிக் யார போடணும், எல்லாமே இன்னைக்கு வந்து இருந்துட்டு ஹீரோ சொல்றது மட்டும்தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு. நாட் ஓன்லி தமிழ், எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியாவில் இருக்க எல்லா இண்டஸ்ட்ரி, ஹிந்தி, தெலுங்கு, எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ஏதாவது 1-2 டைரக்டர்கள் இதுக்கு வந்து விதிவிலக்கு. ஒரு மணிரத்னம் அந்த பக்கம் எடுத்துட்டீங்க, ஒரு அராஜமௌலி, இவங்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுனா, கதைக்கு தகுந்த ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணி போடுவாங்க. டாப் 5 பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்னா உங்களோட பதில் என்ன சார்? ஓவரால் தமிழ் சினிமால வசூல் ரீதியா, பணம் ரீதியா நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நம்பர் 1 பொன்னியின் செல்வன், நம்பர் 2 விக்ரம் 2. இது வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிக்கெட் பிரைஸ் இருக்கிற மல்டிபிளெக்ஸ் வந்ததுனால அந்த இது. பட் ஓவரால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நீங்க சொல்ல சொன்னீங்கன்னு சொல்லிட்டுனா, நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ், நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா, ஒரு திரிசூலத்தையோ, ஒரு உலக சுற்றம் வாழ்வினையோ, ஒரு படையப்பாவையோ, ஒரு நாயகனையோ மிஞ்சக்கூடிய படம் சமீபத்துல வந்து எந்த படம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்துருந்துட்டு சினிமா நிறைய இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நான் சொல்ற காலகட்டத்துல திரிசூலம் வந்த காலத்துல, உலக சுற்றம் வாழ்வினை வந்த இடத்துல, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா சினிமா தியேட்டர் தவிர்த்து வேற எங்கேயும் சினிமா பார்க்க முடியாது. அதனால ஒரே படத்தை 20 தடவை 30 தடவை பார்த்தவங்களா இருக்காங்க. இப்ப என்னையே எடுத்துக்கலாம், நான் வந்து சிவாஜி சாருடைய தெய்வமான படத்தை 49 தடவை தியேட்டர்ல பாத்திருக்கேன் நான். எம்ஜிஆரோட 10 தடவை 15 தடவை ரிப்பீட்டா பாத்துட்டே இருப்பாங்க. வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா, அன்னைக்கு டிக்கெட் ரேட் 2.90 ரூபா, இன்னைக்கு டிக்கெட் ரேட் 190 ரூபா. அந்த கணக்கு வரும் இல்லைங்களா, பெரிய வசூல் கணக்கு தெரியும் உங்களுக்கு. இப்ப அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து சம்பளம் வாங்கும் போது அதிகபட்சமான சம்பளம் எம்ஜிஆர் 5 லட்சம் ரூபா வாங்கினாரு, சிவாஜி சார் 5 லட்சம் ரூபா வாங்கினாரு. இன்னைக்கு இவங்க 100 கோடி வாங்குறாங்க. ஆனா அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மவுண்ட் ரோட்ல நீங்க இடம் வாங்க முடியும். இன்னைக்கு நீங்க 100 கோடிக்கு வாங்கினா கூட மவுண்ட் ரோட்ல இடம் வாங்குறது யோசிக்கணும். அதனால அன்னைக்கு இருந்த மணி வேல்யூ ஒன்று இருக்கு சார். அந்த 100 கோடி மணி வேல்யூ மாறதுனால பெரிய வசூல் நம்ம சொல்றோம் சார். அப்படியே சார், உங்களால மட்டும் தான் சார், நான் அதான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன், ஜெனுவனான ஒருத்தர் நீங்க. சோ அந்த 100 கோடி யார் சார், ஹையஸ்ட் 100 கோடின்ட்டீங்க? இப்ப எல்லாருமே வாங்குறாங்க 100 கோடி படத்துல. இப்ப இருக்க டாப் ஸ்டார் ரஜின் சார் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், எல்லாருமே 100 கோடி வாங்குறாங்க. கமல் சாரை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. கமல் சாரை பொறுத்தவரை அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் அவர் பண்றாரு. வெளிப்படம் பண்ண இந்தியன் டூர் தான் பண்ணிருக்காரு. மத்த எல்லாமே இந்தியன் மத்த எல்லாமே அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாரு. அதனால அவருக்கு சம்பளம் நான் போட்டு சொல்லல நானு. அதனால
இந்த நாலு பேர் இன்னைக்கு நம்ம டாப்ல இருக்கிற நாலு ஆர்டிஸ்ட், ரஜினி, கமல், விஜய், அஜித், எல்லாருமே 100 ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஓகே, சூப்பர். அண்ட் சார், கேப்டன் மில்லர் வந்து தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ கொஞ்சம் டேட்ஸ் ஏதோ தள்ளி போக போகுது அப்படின்றாங்க, அது உண்மையா சார் இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்? ஆமாமா, டிசம்பர் 2nd வாரத்துல வருது. ஓ ஓகே ஓகே, எனி ரீசன் சார்? இல்ல, அவங்க வந்து தீபாவளிக்கு ஆல்ரெடி 2-3 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சும்மா அதனால அதுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி டிசம்பர் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் மெயின் பண்ணி டிசம்பர் 2nd ரிலீஸ் பண்றாங்க. உங்கள் லெஜெண்ட் சரவணாவில் அதிரடி ஆடி 1+1 ஆஃபர் ஆகஸ்ட் 17 வரை மட்டுமே. டி நகரன் பாடி. ரெயின்போ ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வழங்கும் மாபெரும் இசை உலக சாதனை நிகழ்ச்சி. பங்கு பெற திரையில் உள்ள எண்ணை அழைக்கவும்.